ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நாம் சிந்திக்க ஒரு சிறு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாராம் அந்த ராஜா அவருடைய குடும்பத்தோடையும் உறவினர்களோடையும் செல்வ செழிப்போட நல்லா வாழ்ந்துக்கிட்டு வந்தாராம் அவருடைய மக்களையும் நல்லா எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாராம் அந்த ராஜா இப்படியே நல்லா போய்கிட்டு இருந்த அவருடைய வாழ்க்கையில் ஒரு நாள் அவர் நல்லா தூங்கிகிட்ருந்துருக்காரு அப்படி தூங்கிட்டிருக்கப்ப அவருக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல என்ன வந்துச்சு அப்படின்னா அவருடைய வாயில் இருக்கிற பல்லெல்லாம் கீழே கொட்டி போகிற மாதிரி கீழே விழுந்துடுற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு இந்த கனவு கண்டுட்டு அடுத்த நாள் காலையில் ராஜா எந்திரிச்சிருக்காரு அவருக்கு வந்த கனவையே திரும்ப திரும்ப யோசித்து பார்த்துருக்காரு எதனால் நமக்கு இப்படி ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் உடனே அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு அமைச்சரே எனக்கு இந்த மாதிரி பல்லெல்லாம் கீழே விழற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு அதனால் நீங்கள் ஒரு நல்ல நாடி ஜோசியராக பார்த்து கூப்பிட்டுட்டு வாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு ஸோ அமைச்சரும் அங்கே இங்கே தேடி ஒரு நல்ல நாடி ஜோசியராக கூப்பிட்டு வந்திருக்காங்க அந்த நாடி ஜோசியரும் ராஜா முன்னாடி உக்காந்து ராஜாவோட கையை பிடிச்சி பார்க்குறாரு ரொம்ப நேரம் யோசிச்சு பார்க்குறாரு உடனே ராஜா என்னாச்சு ஜோசியரே என்ன இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு உடனே நாடி ஜோசியர் சரிங்க அரசே நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரசே உங்க பிள்ளைங்க உங்க மனைவி உங்க உறவினர்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடியே இறந்து போயிடுவாங்க அதனால தான் இந்த கனவு உங்களுக்கு வந்திருக்கு அதை முன்கூட்டியே உங்களுக்கு தெரிவிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு கனவு உங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஜோசியர் சொல்றாரு இதை கேட்ட உடனே அந்த ராஜாவுக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு என்னது என் மனைவி மக்கள் என் உறவினர்கள் எனக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்களா நீ ஜோசியக்காரனே கிடையாது உனக்கு ஜோசியுமே தெரியாது அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு காவலர்களை கூப்பிட்டு இவனை கொண்டு போய் சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவத்துல காவலர்கள் கூப்பிட்டு சொல்லி விடுறாரு காவலர்களும் அந்த ஜோசியரை இழுத்துட்டு போய் சிறையில் அடைச்சிடுறாங்க உடனே ராஜா என்ன சொல்றாரு அமைச்சரே வேற யாராவது இன்னொரு நாடி ஜோசியரை வா இந்த ஜோசி எனக்கு ஒன்றுமே தெரியல அதனால் வேற ஒருத்தரை கூட்டுவான்னு அமைச்சர்கிட்ட சொல்கிறார் அமைச்சரும் சரிங்க அரசேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் தேடி கண்டுபிடிச்சி இன்னொரு நாடி ஜோசியரை கூப்பிட்டு வராங்க ஸோ இந்த நாடி ஜோசியரும் வந்து அரசரோட கையை பிடிச்சி பார்த்துட்டு கொஞ்ச நேரம் யோசிக்கிறாரு யோசிச்சுட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாரு அரசே உங்கள் மனைவி மக்கள் உங்கள் உறவினர்களை விட நீங்கள் ரொம்ப நாள் நீண்ட காலம் நீடூடி நல்லா வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜோசியர் சொன்னார் இதை உடனே ராஜாவுக்கு ஒரே சந்தோஷம் அப்பாடா இந்த ஜோசியக்காரன் தான் கரெக்டாக சொல்லியிருக்கான் நல்ல விஷயமா சொல்லியிருக்கான் ஸோ இவனுக்கு நிறையா பொற்காசுகளை பரிசாக அள்ளி கொடுங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர்கிட்ட சொல்கிறாரு அமைச்சரும் ஒரு பொன்முடியை கொண்டாந்து அந்த ஜோசியர் கையில் கொடுக்குறாரு அதை வாங்கிட்டு அந்த ஜோசியக்காரனும் சந்தோஷமாக கிளம்பி போயிடுறான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையை கேட்ட உங்களுக்கு ஏதாவது புரியுதா கிட்டத்தட்ட ரெண்டு ஜோசியக்காரனும் ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க ஆனால் சொன்ன விதம் வேற மா வேற மாதிரியாக சொல்லியிருக்காங்க முதல் ஜோசியர் சொன்னது உங்களுடைய மனைவி மக்கள் உங்களுடைய உறவினர்கள் உங்களுக்கு முன்னாடி இறந்து போயிடுவாங்க அப்படின்றத முதல் ஜோசியர் சொன்னார் ஆனால் அவர் சொன்னது துக்க விஷயம் துக்கமான விஷயத்த சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டாவது அந்த ஜோசியர் என்ன சொன்னார் அரசே நீங்க உங்கள் மனைவி மக்கள் உறவினர்களோட ரொம்ப நாள் நீடூடி வாழ்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ரெண்டு பேரும் ஒரே விஷயத்தை தான் சொன்னாங்க ஆனால் முதல் ஜோசியர் துக்கமான விஷயத்த முதல்ல சொல்லியிருக்காரு ஆனால் ரெண்டாவது அந்த ஜோஷியர் நல்ல விஷயத்த முதல்ல சொல்லியிருக்காரு நம்ம எந்த ஒரு விஷயத்த சொல்லணுனாலும் சொல்ல வேண்டிய விதத்தில் தான் இந்த கதையோடைய நோக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி